வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்க்க போகிறோம். சேலம் ரிக்ரியேஷன் கிளப்போட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2019 வருஷம். நம்ம போட்ட ஃபைனான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் 2018 மார்ச் 2019. இது ரிசிப்ட் சைட் பார்க்கலாம், ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையான்னு சொல்லிட்டு. இது கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். அது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் போடணுன்னா அது நமக்கு தேவையாக இருக்கும், இல்லாட்டி ஜென்ரலாக அது தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் 2018-19 12,500 வந்திருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் இயர், அப்போ இன்கமில் வரும். அடுத்தது 2019-20 400 வந்திருக்கு, இது அடுத்த வருஷம். அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லைபிலிட்டி சைடில் வரும். சரி, டு ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், இது இன்கம் சைடில் வரும். சன்ட்ரி ரிசிப்ட்ஸ் இன்கம் சைடில் வரும். பேமெண்ட்டில் வந்து ஃபர்னிச்சர் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். ஏன்னா அது வந்து அசட். ஸ்டேஷனரி இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்னால் அது செலவு கிடையாது, அது சொத்து. அது அப்படின்னா அது பேலன்ஸ் ஷீட்டில் போகும். போஸ்டேஜுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பேலன்ஸ் ஷீட் போகும். ஸோ இப்போ ரிசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இதே மாதிரி நீங்கள் ஒரு சம் வந்ததுன்னா என்னெல்லாம் ஐட்டம், அது எங்கே போகும், இதை அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையாங்க, அதை முதல்ல பார்த்துருங்க. அடுத்தது நம்ம இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். தெர் ஆர் 450 மெம்பர்ஸ் ஈச் பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 330 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் 450 பேர் இன்ட்டு 30. இதுதான் வந்து வரணும் அமௌண்ட்டு. 00 3515 1 12 13. இப்போ 13,500 வர வேண்டிய இடத்துல 12,500 வந்திருக்கு. அப்படின்னா 1,000 ரூபா வந்து வர வேண்டிய அமௌண்ட் டியூ. இதுதான் இதில் வர இன்ஃபர்மேஷன். அடுத்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் மார்ச் 2018. 2018னா போன வருஷம், அதை ஸ்டார்டிங் 300 ரூபா இருந்திருக்கு. இப்போ க்ளோசிங் 500 ரூபா இருந்திருக்கு. அப்போ நம்ம கன்சியூமபிள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் தான் கன்சம்ஷன். இப்போ நான் எழுதிடுறேன், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஈக்குவல் டு கன்சம்ஷன். அதுதான் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போகும், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போகும். கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1 ஏப்ரல் 2018, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் மார்ச் 2019 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆன் தட் டே. ஓகே, ஸோ இதிலிருந்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். அதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே போட்ட ஒர்க்கிங் தான் அது. 450 × 30 போட்டால் 13,500 வரணும். அதில் வந்த அமௌண்ட் 12,500 சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ வர வேண்டியது 1,000 ரூபா. இப்போ ரிசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோன்னா இந்த 12,500 வரும், அப்புறம் இந்த 12,000 ரூபா வரும், இந்த 500 ரூபா வரும், இதெல்லாம் இன்கம் சைடில் வரும். சரியா, 12,500 ரூபா 12,000 ரூபா 500 ரூபா வந்துட்டு அந்த வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடணும். 1,000 ரூபா ஆட் பண்ணால் மொத்தம் 26,000 ரூபா வந்து இன்கம் சைடில் வரும். நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் போட்டு டெபிட் கிரெடிட் போட்டுணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அந்த ஸ்டேஷனரிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். இங்கே பார்த்தோன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 300 ரூபா ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணது 2,400 ரூபா மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 500 ரூபா, அப்போ 200 ரூபா எடுத்துடணும். அப்போ 2,200 ரூபா வரும். என்ன போடுங்க பார்ப்போம். ஸ்டேஷனரி வந்து பர்ச்சேஸ் 2,400 ரூபா போட்டாச்சு,
ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டால் 2200 ரூபா தான் கன்சம்ஷன் இருக்குது, அதான் செலவாக இருக்குது. இது வந்து கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணது, இது செலவானது 2200. போஸ்டேஜ் குவஸ்டின்லேருந்தே வருது. ஸோ இதை போட்டோன்னா இன்கம் வந்து 26000 ரூபா, ஆனால் செலவு கம்மியாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிறது பேர் வந்து சர்ப்ளஸ். செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் டெபிசிட், இது வந்து சர்ப்ளஸ் 22800 ரூபா. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாமா? இப்போ கேபிட்டல் ஃபண்ட் குவஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 9300 ரூபா. அப்புறம் நம்ம இப்போ தான் இது பார்த்தோம் சர்ப்ளஸ் எவ்வளோ சொல்லிட்டு, இன்கம் எக்ஸ்பென்டிச்சரில் 22800 ரூபா இது வந்துடும். இப்போ ரிசிப்ட் சைடில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் இன் அட்வான்ஸ் இருந்தது, அதை இங்கே காட்டுறேன். அந்த 2019-20 400 ரூபா வந்ததில்ல, அது பேலன்ஸ் ஷீட்டில் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போகும். அது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் இன் அட்வான்ஸ் 400 ரூபா. ஸோ இதுதான் மொத்தம் லைபிலிட்டி சைடில். அசட் சைடில் பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் வாங்கினது 15000 ரூபா, இன்வெஸ்ட்மெண்ட் 12500 ரூபா, அப்புறம் வரவேண்டியது நம்ம பார்த்தோம்ல 13500 ரூபா வர வேண்டிய இடத்துல 12500 ரூபா வந்தது, 1000 ரூபா வந்து வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ் போடணும், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் டியூன்னு போடலாம். அப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி குவஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் 500 ரூபா சொல்லிட்டு கேஷ் இன் ஹேண்ட் போட்டால் ரெண்டு சைடும் போட்டால் 32500 ரூபா வரும் கூட்டினோம். சரியா? இப்போ இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 18. இது நீங்கள் போட்டு பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான் அது, இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோன்னா போடுறது ஈஸி. சரியா? அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.